நம்முடைய புகழ்பெற்ற பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க ராமசுவாமி அடிகளாருடைய மறைவு கோடிக்கணக்கான இறை அன்பர்களுக்கும், குறிப்பாக தமிழை உயிருக்குயிராக நேசித்து சைவத்தை உயிருக்குயிராக நேசித்தவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஐயா அவர்கள் செய்த, அவர் வாழ்நாளில் செய்த தொண்டு அளப்பரியது, குறிப்பாக தமிழ் சமூகத்துக்கு. அதில் நம்முடைய நவீன சமூகத்தோடு அவர்கள் மிக குறிப்பாக அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையிலே மிக உறுதியாக இருந்த பாரம்பரியமிக்க நம்முடைய பேரூர் மட அதிபரையார் சாந்தலிங்க ராமசுவாமி அடிகளார். அதேபோன்று தமிழில் வழிபாடு நடத்துவதற்கு பல்வேறு மாநாடுகளை நடத்தி தமிழ் மீது அளப்பரிய பங்களிப்பை செய்து அந்நிய ஆதிக்க மொழி வழிபாட்டு முறையிலே கூட புகுந்துடாமல் தடுத்த மகத்தான ஒரு ஆன்மீக புரட்சியாளர் நம்முடைய ராமசாமி அடிகளையா. அவர்கள் தான் தமிழ்நிலை வழிபடுவதற்கான பல போராட்டங்களை பல்வேறு ஆதீனங்களை இணைத்து மக்களினுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு மகத்தான அடிகள் நம்முடைய பேரூராஜன் ராமசாமி அடிகளையா. சாதி கடந்து மதங்களை கூட கடந்து மனிதநேயத்தோடு மானுட சமூகம் செழித்து வளர நவீன அப்பராக, வாழும் அப்பராக, விஞ்ஞான சம்பந்தராக நம்முடைய ஐயா அவர்கள் கருதப்பட்டார். பல்வேறு கோயில்களிலே வேற்றுக்குடிகளிலே திருக்குட நன்னிராட்டு விழாக்கள் நடந்த நிலையில் அதை மாற்றி கும்பாபிஷேகம் என்ற அந்த தலைப்பை கூட மாற்றி திருக்குட நன்னிராட்டு விழா என்கின்ற அந்த தலைப்போடு பல்வேறு திருமணங்களை, தமிழ் முறைப்படி திருமணங்களை நடத்தியது, தமிழ் மொழியிலே திருக்குட நன்னீராட்டு விழாக்களை நடத்துவதற்கு மிக முன்னோடியாக இருந்த ஒரு மகத்தான நம்முடைய அடிகள் நம்முடைய ராமசாமி ஐயாடி. அதுபோன்று மடங்களை நவீனப்படுத்தாமல் பாரம்பரிய சின்னத்தோடு அடையாளங்களோடு அதை வழிநடத்திய பாங்கும் இந்தியாவிலேயே நம்முடைய பேரூராதிகளுக்கு அந்த பெருமை சாரும். அவர்கள் எந்த விதமான ஒப்படைகள் இல்லாமல், எந்த விதமான மூன கருத்துக்களை பரப்பாமல் மக்களுக்கு உள்ளதை உள்ளபடி சொல்லி அந்த சைவத்தையும் தமிழையும் நேசித்து வளர்ந்த ஒரு வளர்த்த மகத்தான. அதே மாதிரி தமிழ் கல்லூரியை நடத்தி தமிழ் மொழியிலே பல்வேறு பட்டங்களை பெற்று நாடு முழுக்க பல்வேறு பணிகளில் இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் ஒழுக்கத்தோடு, தியாக உணர்வோடு, சமூக கரையோடு பணியாற்றி சமூக நல்லிணக்கத்திற்கும் சமூக மறுமலர்ச்சிக்கும் மானுட மாண்புக்கும் வழி சேர்த்த மகத்தான இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்த்த அரை நூற்றாண்டுகளாக தமிழ் கல்லூரி நடத்திய பெருமையும் நம்முடைய பேரூர் மடத்திற்கு உண்டு. அதில் குறிப்பாக அதனுடைய அதிபராக இருந்த நம்முடைய ஐயா தவத்திரு ராமசாமி அடிகளார் அவர்களுக்கு அவருடைய மறைவு பெரிய இழப்பு. அந்த இழப்பை அவர்கள் எந்த நிலையிலும் அது தன்னுடைய பணிகள், தன்னுடைய நோக்கம் எந்த நிலையிலும் தாழ்ந்து விடக்கூடாது, தவறிவிடக்கூடாது என்பதற்காகவே மிக கண்ணியமாக பயிற்சிக்கப்பட்டு இப்பொழுது இளைய பட்டமாக இருந்த வரதாஜர் அடிகளாரி அவர்கள் மீண்டும் பத்தாம் தேதி அவர்கள் புதிதாக மடத்திற்கு பொறுப்பேற்பு இருப்பதும் மிக மகிழ்ச்சிக்குரியது. ஆகவே நம்முடைய அடிகளுடைய அந்த மறைவு வருத்தமான செய்தி. ஐயாவுடைய கனவுகளை அவருடைய அதே இந்த மடத்தை அதே பெரும் மாண்போடு கொண்டு செலுத்துவதில் இறைய பட்டம் மருதாஜர் அடிகளை அவர் பொறுப்பேற்பது ஒரு வகையான மகிழ்ச்சி. இறை அன்பர்களுக்கு ஐயாவுடைய அந்த இறப்போடு தனி தமிழ்நாடு குங்கலையின் சார்பாகவும், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாகவும், ஒட்டுமொத்த இறை அன்பின் சார்பாகவும் ஐயாவுடைய இந்த மறைவை நாங்கள் ரொம்ப வெளித்தத்தோடு, ஏழையோடு, குடும்பத்தோடு பார்க்குறோம். ஐயாவுடைய கனவை நாங்கள் முன்னெடுத்து செய்வோம்.